தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாளைய தினத்தில் ஜூலை 25ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார். தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ள தமிழக அரசை எதிர்த்து மற்ற தமிழகத்தில் இருக்க எல்லா இடங்களிலுமே தேமுதிக தொண்டர்கள், ரசிகர்கள், தேமுதிக தலைவர்கள் நாளைய தினத்தில் மின்சார கட்டணம் மற்றும் ரேஷன் பொருட்கள், காவேரி போன்ற நதி பல பிரச்சனைகளுக்காக நாளைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம், எல்லா இடங்களிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு கூர்மையாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கி ஒரு தைரியமாக எல்லா செயல்களும் செய்தாரே, அதுபோல நமது பிரேமலதா விஜயகாந்த் அன்னையார் அவர்கள் நாளைய தினத்தில் எல்லா இதற்குமே போராட்ட களத்தில் முதல் முன்னோடியாக வருகிறார் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். என்றும் ஒரு தலைவி எப்படி இருப்பார்களோ அதுபோல தான் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்திய நமது தமிழக அரசை எதிர்த்து நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாளை மாபெரும் ஒரு போராட்டமாக நடத்துகிறார். மின்சார விலை மற்ற இந்த விலைகள்லாம் அதிகமாக போகும்போது பாமர மக்களின் வாழ்க்கை ஓரளவு தான் ஏற்படுத்த முடியும், ஆனால் இதெல்லாம் சீர்குலைக்க அளவுக்கு தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. நாளை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்காமல் மக்கள் எல்லோருமே வாக்களிச்சிருந்தாங்க. 500 ரூபா ₹1000 ஆசைப்பட்டு கோட்டரு பிரியாணிக்கும் நம்ம ஆளுக போல் வாக்களிச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஐயோ கரண்ட்டு விலையை ஸ்டாலின் ஏற்றிட்டாரு, ஐயோ ஏடிஎம்க்கு ஏற்றிட்டாங்க, அவங்க ஏற்றிட்டாங்கன்னு கடைசியில் நாம் தான் முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்குறோம். மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் தான் செயல்படணும். அன்றைக்கி நம்ம 500 ரூபாய்க்கு ஓட்ட போட்டோம், இப்போ மாதத்துக்கு 2 முறை 5000 3000 நம்ம கரண்ட்டு பில் அதிகமாக வரும்போது இதில் வேறு யூனிட்டுக்கு அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. இது ஏழை பாமர மக்களின் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தினக்கூலிகள் வேற, மற்றபடி கவர்மெண்ட் சர்வென்று அவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி எல்லோருக்குமே. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இப்படி கரண்ட் விலையை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் தமிழக அரசு தமிழக நிலை என்ன ஆகுறது? கரண்ட் விலையை குறைக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான ரேஷன் கடையில் அரசு பொருட்கள் கரெக்டாக வழங்க வேண்டும், பல பொருட்கள் வருவதில்லை, இதெல்லாம் கண்டனம். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நமது பிரேமலதா விஜயகாந்த் நாளை தமிழகத்தில் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே தேமுதிக தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் மிக பிரம்மாண்டமான கண்டன போராட்ட ஆர்ப்பாட்டமாக மின்சாரத்துறையையும் மற்றும் தமிழக அரசையும் எதிர்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. மிக சிறப்பாக நடைபெறும், எல்லா ரசிகர்களும் எல்லா தொண்டர்களுமே கலந்து கொள்ள வேண்டும். மின்சார கட்டணம் என்பது உங்களின் 1 ரூபா வரி பணம், அது அதிகமாக செலுத்துவது நாம் எது செலுத்த வேண்டும், கரெக்டான யூனிட்டுக்கு வேணும்னா போதுமே. இப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏற்றினாங்க, ரெண்டாவது கொஞ்சம் ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னா டபுளாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இது யார் கட்ட முடியும்? இவ்வளோ ஏற்றி கவர்மெண்ட் சரௌண்டுக்கெலாம் அதிக இன்க்ரிமெண்ட்டு போட்டு நம்மளை எழுச்சி வயனை ஆக்குறாங்க. ஆனால் மாபெரும் கண்டனமாக பிரேமலதா விஜயகாந்த் இந்த போராட்டத்தை நாளை நடத்துகிறார். இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எடுக்கும், நல்வழி பிறக்கும் நாளை.